ஹலோ காய்ஸ், நானும் மேரல்வான். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொழும்பு தெஹிவலையில் ரொம்பவே அழகான ஒரு யூனிக்கான ஃபிஷ் ஷாப் இருக்குது. இங்கே மீன்கள் மட்டும் இல்லாமல் மீனுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்குது. ஸோ இந்த கடை உள்ள போய் முழுமையாக பார்க்க முதல்ல நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் எடுத்துருங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இந்த ஷாப்பில் போகும்போதே முதல் முதலாக இருந்தது என்னென்னா ஒஸ்கார். இந்த டேங்க் மட்டும்தான் பார்க்கும்போது கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. என்னென்னா அது க்ளீன் இல்லாத மாதிரி, கிளியர் இல்லாமல் இருக்குது. அதுவும் அந்த ஒஸ்கார் அந்த மீனெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தி இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா இருக்கிற மீனெல்லாம் ரொம்ப அழகான நம்மளாக சாதாரணமாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக அப்படியே டிஃப்ரெண்ட்டான வகையான டிஃப்ரெண்ட் கலர்ஸில் க்ளோ ஃபிஷ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது. அண்ட் அப்படியே தொடர்ந்து டிஃப்ரெண்ட்டான இன்னும் நிறைய மீன்கள் எல்லாம் அப்படியே கலந்து வேறு வேறாக ஒரு டேங்க்ஸ்லையும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்த இந்த கடையோட ஃபேவரட் பார்ட்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப அழகாக சின்னதாக நிறைய லைட்னிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி சின்னதாக ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ஒரு பிளேஸ் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் நிறைய வகையான டேங்க்ஸ் வச்சு நிறைய வகையான டிஃப்ரெண்டான சின்ன சின்ன வகையான ப்ரைஸில் இருக்கிற மீனெல்லாம் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம் இப்போ. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் பிளேஸில் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான அரவணா, அதுக்கப்புறமா டிஸ்கஸ், இந்த மாதிரியான மீன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதோட சேர்த்தே அப்படியே சின்ன சின்ன மீன்களையும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடம் கொஞ்சம் அடுத்த இடங்களோட வெளிச்சமாக இருக்குது. ஏன்னா எல்லா லைட்ஸும் பிரைட்டான ஒயிட் கலர் லைட்ஸ் தான் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு முதல் பார்த்த இடத்துலலாம் அந்த கலர்ஃபுல்லான லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே வெளிச்சமாகவும் அழகாகவும் இருக்குது. எ
அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெயினாக கோல்ட் ஃபிஷ் மட்டும், கோல்ட் ஃபிஷ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான கோல்ட் ஃபிஷ், அதுலேயும் டிஃப்ரெண்ட்டான கோல்ட் ஃபிஷ் எல்லாம் ஒரு பக்கமாக அப்படியே ஒரு சைடில் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. அதில் டிஃப்ரெண்ட்டான வேறு வேறு மீன்களும் இருக்குது, ஆனால் அதிகமாக கோல்ட் ஃபிஷ் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் அடுத்த சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய வகையான கெட்ஃபிஷ் போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு ஜோடு கெட்ஃபிஷோட ப்ரைஸ் கூட 25,000 ரூபாய், ஜோடு வாங்குறனா அதனோட ப்ரைஸ் 25,000 ருபீஸ் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பக்கத்திலே அந்த காஃப் இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன மீன்களையும் போட்டு வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்திலே. ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸோட, அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட்டான சைஸோடு இருக்கிற டிஸ்கஸ் ஃபிஷ் எல்லாம், இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வகையான ஃபிஷ் எல்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க, அதனோட ப்ரைஸையும் டேங்க்லேயே ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா மீன் கடையிலையும் இருக்கிற மாதிரி ஃபைட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபைட்டர்ஸ் எல்லாம் ஒரு சைடில் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் அப்படியே அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நேச்சுரலான பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது நம்ம வாட்டரில் தண்ணி உள்ள வைக்கிற பிளான்ட்ஸ் இருக்குல்லையே அந்த மாதிரி பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் உயரத்தில் ஆர்டிஃபிஷியலான பிளான்ட்ஸும் இருக்குது அந்த இடத்துல. அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே முன்னாடி கீழே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான டேங்க்ஸை டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஸ்டோன்ஸ் இருக்குது. இதில் ரொம்பவே அழகான கலர்ஃபுல்லான ஸ்டோன்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொன்று அந்த ஜில் பால்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஸ்டோன்ஸும் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த இடத்துலே நம்ம மேலே பார்த்தோன்னா டேங்க்ஸுக்கு தேவையான அதிகமான அந்த ஆக்சிஜன் இந்த மாதிரியான ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் லைட் ஐட்டம்ஸ் எல்லாம், அதான் ஒவ்வொரு கலர்ஃபுல்லான லைட்ஸ், அதுக்கப்புறமா பிரைட்டான ஒயிட் லைட்ஸ், இந்த மாதிரியான எல்லா லைட்ஸும் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போனதும் இந்த ஷொப்பவே அழகுபடுத்துகிற மாதிரி ரொம்பவே அழகான கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மீனெல்லாம் போட்டு ஒரு டேங்க், பெரிய ஒரு டேங்க் வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு பாண்ட்ஸ் கட்டி வச்சுருக்காங்க, அது பாண்ட்ஸ் மாதிரி வச்சுருக்கு. அதுவுள்ள பார்த்தீங்கன்னா அதிகமாக காஃப் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம ஃபிஷ் டேங்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஓர்னமெண்ட்ஸ் மாதிரியெல்லாம், அந்த மாதிரியான நிறைய வகையான ஓர்னமெண்ட்ஸ் ஐட்டம் எல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது எல்லாமே இந்த இடத்துல ஒன்றா மேலேயும் கீழேயும் பிரித்து வச்சுருக்காங்க வேறு வேறு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சைஸில் டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸில் இருக்கிற ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நிறைய வகையான பெருமதியான டேங்க்ஸும் இந்த ஷாப்லேயே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் இப்போது.
ஃபிஷ்ஷோட ஃபீட் ஐட்டம், அதாவது ஃபிஷ்ஷுக்கு தேவை மீனுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம், அதுக்கப்புறமா அண்ட் மெடிசின்ஸ் என்ன மாதிரி நோய்க்கு நம்ம ஃபிஷ் டேங்க்கில் ஊற்றுவோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி குளோரின் இந்த மாதிரியான எல்லா ஐட்டமும் இந்த கபோர்டில் வச்சுருக்காங்க. ஸோ இதில் ரொம்பவே யூனிக்கான மீன் மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.